ஸ்ரீ சுவாமி மணவாள மாமுனிகள் அருளிச் செய்த ஸ்ரீ கமலாஸ்துதி. ஸ்ரீ சைலே சதயா பாத்திரம் தீ பக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்ய ஜாமாதரம் முனிம். கிருபயா பரயா ஹி கேவலம் த்வம் பதிதம் சூன்ய கதிம் பவா பராசௌ. கிருபயா பரயா ஹி கேவலம் த்வம் பதிதம் சூன்ய கதிம் பவா பராசௌ. கருணா சரணீகிருதாஞ்சனேத்ரே கமலே த்ராஹி பரம் ஹிரண்யகர்போ. கருணாசரணீகிருதாஞ்சனேத்ரே கமலே த்ராஹி பரம் ஹிரண்யகர்போ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனே நமஹ. சுவாமி மணவாள மாமுனிகள் அருளிச் செய்த கமலாஸ்துதி அனுபவிச்சுட்டே வந்துருக்கோம். அதில் இன்றைய தினம் 10வது ஸ்லோகம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு பூர்வ பீடிக்கை. போன ஸ்லோகத்தில் மாமுனிகள் எப்படி ஹம்சபக்ஷியாக பெரியாழ்வார் இருக்கிறார், சக்கோர பக்ஷியாக அதாவது சக்கரவாக பக்ஷியாக எப்படி மிச்ச இதர ஆச்சாரிய புருஷர்கள்லாம் எழுந்தருளியிருக்கார்கள், இது எல்லாத்துக்கும் அங்கமாக குயிலாக எப்படி நம்மாழ்வார் எழுந்தருளியிருக்கார் அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ மாமுனிகள் வைகுண்ட வர்ணனையை கொடுத்ததுக்கப்புறமாக இப்போ இகலோகத்துக்கு வரார். வைகுண்ட வர்ணனை இப்படியெல்லாம் இருக்குது வைகுண்டம் அப்படிங்கிறத நமக்கு காமிச்சு கொடுத்துருக்கார். நம்ம கண்ணுக்கு தான் இது இந்த விஷயங்கள்லாம் நமக்கு இப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஆசையை கிளப்பி விட்டுட்டாரோன்னோ. அடுத்து என்ன நடக்கணும்? அடுத்து இந்த சம்சாரத்தை வெறுத்து ஒதுக்கி ஆச்சாரியன் திருவடியை அடைஞ்சு அவர்னுடைய புருஷகாரத்தில் அந்த வைகுந்த லோகத்துக்கு நம்ம போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு புத்தி நம்ம எல்லாருக்கும் வரணும் இல்லையா? அதை தான் இங்கே மணவாள மாமுனிகள் போன ஸ்லோகத்தில் வைகுண்ட வர்ணனையை கொடுத்துட்டு இந்த ஸ்லோகத்தில் இப்போ இகலோகத்தில் நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத தன்னிலையை கொண்டு, அதாவது தான் அப்படி தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிண்டு அப்படி எடுத்துட்டு போயிருக்கார். கிருபயா பரயாஹி கேவலம், அதாவது துவம் அப்படிங்கிற ஒரு சப்தத்தை இந்த இடத்துல நம்ம நோக்கணும். துவம் அப்படின்னாக்கா நீங்கள் அப்படிங்கிற அர்த்தம். அதாவது எதிர்த்தாப்பில் இருக்கிறவாளை ரொம்ப ரெஸ்பெக்டோட நம்ம அட்ரஸ் பண்ணும்பொழுது துவம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ மாமுனிகள் என்ன சொல்கிறார், இப்போ இந்த கிருபையா பரையாகி கேவலம் துவம் அப்படிங்கிறத கொஞ்சம் மாற்றி போட்டுக்கணும். பரையா கிருபையாகி கேவலம் அப்படின்னு எடுத்துக்கணும். அதாவது உனக்கு, அதாவது தாயாரை பார்த்து பேசுகிறார். இப்போ துவம் அப்படின்னு தாயார் அட்ரஸ் பண்ணி பேசுகிறார். அம்மா செங்கமலவல்லி ஹேமாப்ஜ நாயகி, உனக்கு அனுக்கிரகம் மட்டுமே தான் பண்ண தெரியும், கிருபை மட்டுமே தான் பண்ண தெரியும். கிருபையா அது கேவலம் அப்படின்னாக்கா ஒன்லி அப்படிங்கிற அர்த்தம். அது மட்டும்தான் உனக்கு தெரியும், தண்டிக்கிற எண்ணமே கிஞ்சித் கூட இல்லையே உனக்கு அப்படிங்கிறார். இப்போ வாஸ்தவத்தில் தாயாரையே அப்படியே ரத்த வளாராக ஆக்கிவிட்டான் அந்த காக்காசுரன். ஆனால் அப்படி இருந்த பொழுது கூட காக்காசுரன் சரணாகதி பண்ணினா தேவலையேன்னு தாயார் தானே புருஷகாரம் பண்ணுறாள் சீதம்மா ராமாயணத்தில். அது கூட எல்லா லோகத்துக்கும் போய் சுத்துறது, ராமருடைய பிரம்மாஸ்திரம் துரத்தின்றே வருது, இந்த காக்கா எல்லா லோகத்துக்கும் போய் சுத்துறது, தேவர்கள்லாம் அடிச்சு துரத்துறார்கள், பிரம்மா உள்பட சிவன் உள்பட எல்லாரும் அடிச்சு துரத்துறார்கள். ஏன்னா ராமபானம்னா சும்மாவா, லட்சியம் இல்லாமல் ராமபானம் கிளம்பவே கிளம்பாதே. அப்போ அப்படி இருக்கும் பொழுது
இந்த காக்காசுரனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ராமர் திருவடியிலேயே வந்து பொத்துன்னு உழுந்தது. அப்ப கூட கால் ராமரை நோக்கி இருக்கு, தலை ராமருக்கு எதிர்புறமா இருக்கு. அத வாஞ்சையோட பரிவோட திருப்பி பெருமாளுடைய சரணத்துல சேர்த்து ஒரு கிருபையான ஒரு பார்வைய பார்த்து, பிரபோ இதுவும் நம்ம குழந்தைதானே, தண்டிச்சிடாதீங்களே அப்படின்னு பாக்குறாளே சீதம்மா. அப்ப தன்னையே காயப்படுத்தினால் கூட தாயாருக்கு கிருபையேதான் பண்ண தெரியும், தண்டிக்கிற எண்ணமே கிஞ்சி தளவு கூட கிடையாது அப்படிங்கிறது தான் இங்கே மாமுனிகள் நமக்கு ரொம்ப அழகாக கொடுக்குறார். கிருபையா பரயாஹி கேவலம் துவம், அது மட்டுமே உனக்கு பண்ண தெரியும். பதிதம் சூன்யகதிம், ஆனால் நான் எப்படி இருக்கேன், நீ எப்படி இருக்க, கிருபையே பண்ணிட்டு நீ இருக்கம்மா, ஆனால் நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு தன்னைத்தானே கேட்டுக்கிறார். பதித்தனாகல்ல இருக்கேன், பதித்தன்னாக்கா ஏதோ தீட்டுப்பட்டவன் அப்படிங்கிற அர்த்தம். என்ன தீட்டுப்பட்டவன், சம்சாரம்ங்கிற தீட்டுப்பட்டவன். ஆச்சாரிய கிருப்பைங்கிறது கொஞ்சம் கூட படாதவன். ஆச்சாரிய கிருப்பை யாருக்கு இல்லையோ அவெல்லாம் பதித்தாள் தானே. ஏன்னா அவள் உஜ்ஜீவனம் பண்ணுறதுக்கு ஒரு வழி இல்லாத போயிடும், அதுதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. பதித்தாள்னா வேற என்னவோ நினச்சிக்க வேண்டாம். யாராவது ஒரு குருவனுடைய சரணத்திலேயாவது போய் நம்ம விழுந்துடணும். குருவோ ஆச்சாரியனோ நம்மளை உஜ்ஜீவனம் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருக்கணும் இந்த லோகத்தில். அவள் திருவடியில் போய் விழுந்துட்டோம்னா நம்ம பரிசுத்தனாக ஆயிடுறோம், இல்லாட்டாக்கா பதித்தந்தான். ஏன்னா நம்ம என்ன தப்பு பண்ணினோமோ நமக்கே தெரிய மாட்டேங்கிறது, தப்பு பண்ணியிருக்கோங்கிறது தெரியாமலேயே மேலே 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 தப்பு பண்ணிகிட்டே இருக்கோம். இது எல்லாத்துலேருந்தும் நீக்கக்கூடிய ஒரே திருவடி ஆச்சாரியன் சரணம் தானே. அந்த தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹான் அந்த குருவனுடைய சரணத்தில் போய் நம்ம அடைஞ்சிட்டோம்னாக்கா நம்ம பதித்தனாக இருக்க போகிறதில்லை. ஆனால் எங்கள் மாமனிகள் தன்னை சொல்லிக்கிறது போல கொடுக்குறார், அவரே ஆச்சாரியன் தானே. ஆனால் தன்னை சொல்லிக்கிறது போல இங்கே ரொம்பவுமே நம்மளையெல்லாம் பார்த்து தான் கொடுக்குறார் மாமனிகள். பதித்தம் சூன்யகதிம், அப்படியே ஒரு பதித்தனாக பிரஷ்டனாக அகதி போல இருக்கேன், அதாவது கதி தெரிஞ்சவன், இதுதான் மார்க்கம், இதுதான் ரோடு, இந்த ரோடுக்கு போனால் எனக்கு இந்த இடம் வந்துடும் அப்படின்னு தெரிஞ்சவன் கதி தெரிஞ்சவன் அர்த்தம். கதி அப்படின்னாக்கா மார்க்கம். ஆனால் அது தெரியாதவனை தான் அகதின்னு சொல்லுவோம். நான் இங்கே இந்த இடத்துக்கு தான் போகணும் அப்படிங்கிற ஒரு நிச்சயமே இல்லாமல் நிர்ணயமே இல்லாதைக்கு பொட்டாம்பதுவா ஒருத்தன் சொல்லின்னு இருக்க முடியாது. இப்போ ஸ்டேஷனுக்கு வரோம், இன்ன ஊருக்கு போகணும்னு சொன்னாதானே டிடிஆர் நமக்கு டிக்கெட் கொடுப்பார். அதை விட்டுட்டு எந்த ஊருக்கு போகணுன்னே தெரியாது, எல்லா ஊருக்கும் எனக்கு டிக்கெட்டு கொடுங்கோ அப்படின்னு சொல்லி கேட்க முடியுமா? இல்லை உங்கள் இஷ்டப்பட்ட ஊருக்கு எனக்கு டிக்கெட்டு கொடுங்கோன்னு சொல்லிட முடியுமா? அப்போ நமக்குன்னு ஒரு விஷயம் இருக்கணும், இந்த இடத்துக்குத்தான் நான் போகணும் அப்படின்னு தெரிஞ்சவன் இந்த இடத்துக்கு போகணும் டிக்கெட்டு கொடுங்கோ அப்படின்னு கேட்டார்னா அதுக்கு உண்டான சில்லறையை கொடுத்து வாங்கிக்க போகிறான். அதுதான் நம்ம, நமக்கு தேவை மோக்ஷம் அப்படிங்கிறது. ஆச்சாரியன் கிருப இருந்தால் தான் அந்த எண்ணமே வரும் நமக்கு. ஆனால் நம்ம போக வேண்டிய இதுதான் இடம் இதுதாங்கிறத நிச்சயம் பண்ணிட்டு இப்போ அவன் எப்படி சில்லறையை கொடுத்து வாங்குறானோ டிக்கெட்டு, அதுபோல் நம்ம தாசோகம் அப்படின்னு சொல்லிண்டு அடியேன் ராமானுஜதாசன் அப்படின்னு சொல்லிண்டாக்க அப்போ அந்த பெருமாள் நம்மளை கூட்டுருவார் ஆச்சாரியன் மூலமா. அதெல்லாம் இல்லாதவனுக்குத்தான் இந்த விஷயத்த மாமுனிகள் சொல்றார். பதிதம் சூன்யகதிம் பவாம் பராசௌ, பவாம் அப்படின்னாக்கா இந்த இடத்துல ரொம்பவுமே அழகான ஒரு விஷயம். பவாம் அப்படின்னாக்கா சம்சார சாகரம், இந்த பூமியில இருக்கக்கூடிய சம்சார சாகரம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஏன்னா மணவாள மாமுனிகளே தன்னுடைய ஆர்த்தி பிரபந்தத்தில் இதை பற்றி ரொம்ப விஸ்தாரமாக பேசுகிறார். என்று விடுவது எனக்கு எந்தாய் எதிராசா, ஒன்றும் அறிகின்றிலேன் உரையாய் குன்றாமல் இப்ப
அப்படியே இந்த உயிர்க்கென்றும் இருளே விளைவிக்கும் இப்பவமாம் நீண்ட இரவு, இப்பவமாம் நீண்ட இரவு. எம்பெருமானாரை நோக்கி கதறியிருக்கார் ஆர்த்தி பிரபந்தத்தில். அதில்தான் ரொம்ப அழகாக இதை பற்றி கேட்குறார். அதாவது ராப்பொழுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இதே விஷயம் ஆழ்வாரனுடைய திருவுள்ளத்தில் கூட இருக்குது. ஊரெல்லாம் துஞ்சி உலகெல்லாம் நள்ளிருளாய் அப்படிங்கிறார். இரவு அப்படிங்கிறது பொதுவாக இருட்டை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுபோல் இந்த சம்சாரம் அப்படிங்கிறது இருள் சூழ்ந்ததான ஒரு சாகரம் தான் இந்த சம்சாரம். அதிலிருந்து தெளிவு பெற்று எழுந்து வரணுங்கிறதுக்காகத்தான் ஒரு ஆச்சாரியன் நமக்கு தேவைப்படுறார். அப்பேற்பட்ட இந்த இப்பவமாம் நீண்ட இரவு, இவ்வளோ பெரிய சம்சார சாகரத்தை கொண்டு வந்து எனக்கு கொடுத்துட்டியே எத்திராசா, நீ நினச்சியானா இதை களையெடுக்க முடியாதா, எனக்கு ஒன்றும் தெரியலையே, இன்னைக்கு எப்போதான் எனக்கு இந்த இருள் விலகும் அப்படின்னு இங்க மாமணிகள் தன்னுடைய ஆர்த்தி பிரபந்தத்திலேயே முதல்லையே ஆரம்பத்திலேயே கேட்குறார். அவ்வளோ ஒரு உருக்கமான ஆர்த்தி பிரபந்தம் இது. அப்போ பவம் அப்படின்னு தமிழில் கொடுக்கறது தான் சம்ஸ்கிருதத்தில் பவாம் அப்படின்னு இங்கே அவரே தானே இதை கொடுக்குறார். பவாம் பராசௌ அப்படிங்கிறார். பவாம் அப்படின்னாக்கா இந்த பூலோகத்தில் நம்ம இருக்கக்கூடிய இந்த சம்சாரம். பராசௌ அப்படின்னாக்கா லோகாயதமான பர விஷயங்கள், லௌகீகமாக உழன்றுருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். இது வாஸ்தவத்தில் மணவாள மாமுனிகள் சந்நியாசம் பெற்றுன்றதுனால லௌகீகமாக உழன்றுருக்கிறதுங்கிறது நம்ம தான். நம்மளாம் இப்படியெல்லாம் தான் பிரதிபத்தி பண்ணணும் ஆச்சாரியன் திருவடியில் அப்படின்னு காமிச்சு கொடுக்கறதுக்காக இப்படியெல்லாம் வார்த்தை மாமுனிகள் உபயோகிச்சுட்டே இருக்கார். அதனால தான் பவாம் பராஷவ் அப்படிங்கிறார். கருணாச்சரணி கிருதாப்ஜனேத்ரே, தாயாரை தான் இந்த இடத்துல அட்ரஸ் பண்ணி கூப்பிடுறார். கருணாச்சரணி, அப்படி ஒரு கருணையே வடிவாக இருக்கக்கூடியவள், கருணையே தங்கிட்டு தரிச்சுன்னு இருக்கக்கூடியவள், அந்த கருணையவே தன்னுடைய சரணத்தில் கொண்டிருக்கக்கூடியவள். அதாவது தாயாரனுடைய திருவடியை ஆசிரியத்தோமே ஆனால் நமக்கு கருணையவே அப்படி கொண்டு வந்து கொடுப்பாள். கிருதாப்ஜனேத்ரே, அதாவது கிருதாப்ஜனேத்திரம் அப்படின்னாக்க இந்த மகரந்தம்னு சொல்கிறோம் இல்லையா, மகரந்தம் தூவினா போல இருக்குது அப்படின்லாம் ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவோமே, அதுபோல் பிரேம மகரந்தங்களே சேர்ந்த திருக்கண்களாம் தாயாருக்கு. அவளுடைய கட்டாட்சம் பட்டுதுன்னாலே நமக்கு அப்படியே பிரேமையே வந்துடும். கொஞ்சம் கூட ஒரு விருப்பு வெறுப்பே இல்லாமல் ராகத்வேஷம் யாருக்கிட்டையும் வராது அப்படிங்கிறது தான் இங்கே கிருதாப்ஜனேத்ரே. ராகத்வேஷமே இல்லைன்னா என்ன ஆகும் லோகத்தில், எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நான் என்னை சேர்ந்தது அப்படிங்கிற ஒரு செல்ஃபிஷ்னஸ் இருக்காது. இப்போ லோகத்தில் எப்படி இருக்கு, என்னுடைய லோகம்னு இருக்கிறது போய் என்னுடைய நாடுன்னு ஆகி, என்னுடைய ஸ்டேட்டுன்னு ஆகி, என்னுடைய ஊர் என்னுடைய டிஸ்ட்ரிக்ட்டுன்னு ஆகி, அந்த டிஸ்ட்ரிக்டே என்னுடைய ஊருன்னு ஆகி, அதில் என்னுடைய தெருன்னு ஆகி, அதில் என்னுடைய வீடுன்னு ஆகி, இந்த வீட்டுக்குள்ளே என் குடும்பம்னு ஆகி, அதில் நான் அப்படின்னு தானே வந்து நிற்கிறோம். இதில் எங்கே நமக்கு பரோபகாரம் இருக்குது, பரோபகாரார்த்தம் இதம் சரீரம்னெல்லாம் சொல்கிறோமே, அதெல்லாம் எங்கே இருக்குது இப்போ இருக்கிற லோகத்தில், கிடையவே கிடையாதே. ஆனால் அப்படின்னா இருக்கணும்னு நமக்கு தர்மசாஸ்திரம் சொல்கிறது, விதுர நீதி சொல்கிறது, எல்லா இடத்துலையும் நமக்கு அதுதானே சொல்கிறார்கள் எல்லாரும். அப்போ அது எப்படி கிடைக்கும் நமக்கு, கொஞ்சமாவது செல்ஃபிஷ்னஸ் அகங்காரம் மமக்காரம் இல்லாமல் பரோபகாரமாக இருக்கணும்னாக்கா அது இந்த செங்கமலவல்லி தாயார்கிட்டேருந்து நமக்கு கிடைக்கும். எப்போ இருக்க நம்ம பரோபகாரமே நம்ம இருக்க ஆரம்பிச்சிட்டோமே ஆனால் நமக்கு அதுக்கப்புறம் தப்பு தண்டா பண்ணணுங்கிறது குறையும். தப்பு தண்டா பண்ணணுங்கிறது குறைஞ்சாலே ஆச்சாரியன் திருவடி ஆசிரயிக்கணும்னு தோணிடும். அவ்வளோதான், ஆச்சாரியன் திருவடி ஆசிரயிச்சிட்டா அது அதை விட ஒரு மேன்மை வேற என்ன வேணும் நமக்கு இல்லையா. அதுதானே இங்கே மாமுனிகள் அடிச்சுக்கிறார்.
ஆச்சாரியன் கட்டாட்சம் வேணுங்கிறது கதறல் தானே ஆர்த்தி பிரபந்தம் முழுக்க. அது தாயாருடைய கடைக்கண் பார்வையில அந்த அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற கிருதாப்ஜனேத்ரே. அவ்வளோ ஒரு பிரேம மகரந்தங்களால் சூழப்பட்ட அந்த கடாட்சம் பொருந்தின அந்த செங்கமலவல்லி தாயார். கமலேத்ராஹி பரம் ஹிரண்ய கர்ப்போ. கமலே அப்படின்னாக்கா கமலா அப்படிங்கிற சப்தத்துக்கு அட்ரஸ் பண்ணி கூப்பிடுறார். கமலே அப்படின்னு அட்ரஸிங். த்ராஹி அப்படின்னாக்கா காப்பாத்துறது. உன் ஒருவளால் மட்டுமே காப்பாற்ற முடியும். எதை காப்பாற்றணும்? பரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சம்சாரம். சம்சாரத்துக்கு பரம் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. அந்த சம்சாரத்திலிருந்து நம்மளை ரட்சிக்கக்கூடியது தாயாருனுடைய புருஷகாரம். தாயார் புருஷகாரம் நமக்கு கிட்டுறது எப்படின்னா எம்பெருமானார் தரிசனம் அப்படிங்கிற இந்த சத் சம்பிரதாயத்தினாலே. அந்த சத் சம்பிரதாய ஆச்சாரியன் திருவடியை ஆசிரயித்து தாயாருடைய புருஷகாரத்துக்கு நம்ம பாத்திரமானோமே. ஆனால் இதற்கு முன்ன ரெண்டு ஸ்லோகத்தில் வைகுண்ட வர்ணனை கொடுத்தாரே, அந்த வைகுந்தத்துக்கு நம்மளாலேயும் போக முடியும். இந்த ஜென்மத்தோடு நமக்கு கடைசி ஜென்மமாக ஆகும். ஆச்சாரியன் திருவடியை ஆசிரயித்து அந்த ஆச்சாரியன் திருவடி மேலேயும் அவர் பண்ணியிருக்கிற பஞ்சசம்ஸ்காரத்தின் மேலேயும் நம்பிக்கை கொண்டு அவர் திருவடிக்கு மேற்கொண்டு எந்த ஒரு களங்கமும் வராதபடி. அவர் திருவடிக்கு மேற்கொண்டு களங்கம் எப்படி வராமல் இருக்கும் அப்படின்னாக்க, பாகவத பிரச்சாரம் பட்டுக்காம ஒரு ஏதோ ஒரு சின்ன விஷயத்தில் ஒரு பாகவதாளனுடைய ஹிருதயம் அபச்சாரப்பட்டு போயிடுத்து, இல்லை அவ மனசு நோகும்படியாக நம்ம ஏதோ பேசிட்டோம்னா கூட அது பாகவத அபச்சாரமாக தான் ஆறுது. அந்த ராகத்வேஷங்கள் எல்லாம் இல்லாமல், நான் பெரியவனா நீ பெரியவனா, இல்லை எனக்காக இப்படி நீ பண்ணியிருக்கணும், உனக்காக நான் இப்படி பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற அந்த துவேஷங்கள்லாம் இல்லாமல், எல்லாரும் ராமானுஜதாசர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இருந்துருத்துனாக்கா உடையவர் நம்மளை ஆட்கொண்டுன்ற போகிறார். அதுதான் இந்த எம்பெருமானார் தரிசனம் அப்படிங்கிறது. அதுதான் மணவாள மாமுனிகள் நமக்கு இங்கே இந்த ஸ்லோகத்தின் மூலமாக ரொம்ப அழகாக காமிச்சு கொடுக்குறார். மேற்கொண்டு இன்னும் தாயாருனுடைய கருணை கிருபை இதை எல்லாத்தையும் பற்றி அடுத்த ஸ்லோகத்தில் விவரிக்கிறார். அதனால் இதனம் பார்ப்போம் அடியேன்.